2019 நாடாளுமன்ற தேர்தல் நேரமது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அமமுக பொதுச்செயலாளர் டி தினகரன், தமிழகத்தை புறக்கணித்த மோடி பாஜகவுடன் என் வாழ்நாளில் கூட்டணி அமைக்க மாட்டேன், எங்களுக்கு சின்னம் கிடைப்பதில் கூட கடும் இடைஞ்சல்கள் கொடுத்தார்கள், தேசிய கட்சிகளை நம்பி ஏமாறாதீர்கள் என்று சீறினார். அதே தினகரன் கடந்த ஆகஸ்ட் 15 நடந்த கட்சி பொதுக்குழுவில் தேசிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து 2024 நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதுதான் சரியானதாக இருக்கும், காங்கிரஸ் அல்லது பாஜகவுடன் கூட்டணி அமைப்போம் என்று பேசியிருக்கிறார். தினகரனின் அரசியல் கணக்கு என்ன? அவருக்கு நெருக்கமான அமமுக பிரமுகர்களிடம் பேசினோம். தினகரனுக்கு பாஜக கொடுத்த இம்சைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. லஞ்சம் கொடுத்து இரட்டை இலை சின்னம் பெற முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் அவரை டெல்லி போலீஸ் கைது செய்தது. அமமுகவுக்கு சின்னம் கிடைக்க விடாமல் தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டது. சசிகலா தொடர்புடைய இடங்களில் ரெய்டு நடத்திய போது தினகரனுக்கு சொந்தமான இடங்களிலும் ரெய்டு நடத்தப்பட்டது. இப்படியான தாக்குதல்கள் சிறுபான்மை சமூகத்தினர் மத்தியில் அவர் மீது ஒருவித அனுதாபத்தை வரவழைத்தது. 2019 தேர்தலின் போது சுயேட்சையாக அமமுக வேட்பாளர்கள் போட்டியிட்ட போது சிறுபான்மையினர் வாக்குகள் ஓரளவு திரண்டன. அதை உணர்ந்த தினகரன் SDBI கட்சியையும் கூட்டணியில் சேர்த்துக் கொண்டார். ஆனால் தன் ரூட்டை தினகரன் பின்னாளில் மாற்றிக்கொண்டார். பாஜகவுடன் நெருக்கம் பன்னீருக்கு சாமரம். தினகரன் கணக்கு என்ன? சின்னம் பெற லஞ்சம் கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் புரோக்கர் சுரேஷ் சந்திராவுடன் சேர்ந்து தினகரன் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தொடக்கத்தில் ஏற்பாடானது. இந்த வழக்கு தொடர்பாக இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் டெல்லி அமலாக்கத்துறையில் ஆஜராகி விளக்கமளித்தார் தினகரன். அப்போது டெல்லியில் பாஜகவை சேர்ந்த முக்கிய தலைவர்களை சந்தித்து பேசினார். கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் சேரலாமே என்று டெல்லி விடுத்த அழைப்பை தினகரன் ஏற்கவில்லை. கட்சியை கலைக்க முடியாது, வேண்டுமென்றால் கூட்டணி அமைக்கலாம் என்று உட்போட்டார். அதைத் தொடர்ந்து புதுச்சேரி அருகே உள்ள தினகரனின் தோட்ட இல்லத்திலும் ஒரு ரகசிய சந்திப்பு நடந்தது. இதனை அடுத்துதான் தினகரன் பாஜக கூட்டணி டீல் இறுதி செய்யப்பட்டது. இந்த வருடம் ஜூன் மாதம் சின்னம் வழக்கில் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த போது தினகரன் பெயர் அதில் இல்லை. கூட்டணி சமரசத்தின் விளைவு இது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் 5 சீட்டுகளை பெற தீர்மானித்திருக்கிறார் தினகரன். இத்துடன் ஒரு ராஜ்யசபா சீட், ஒரு மத்திய இணையமைச்சர் பதவியையும் கேட்டிருக்கிறார். இப்போதைக்கு சிவகங்கை மயிலாடுதுறை தொகுதிகளை தருவதாக பாஜக உத்தரவாதம் அளித்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே அதிமுக பிளவுபட்டுவிடும், தனி அணியாக செயல்படும் பன்னீருடன் கரம் கோப்பது தனக்கு தென் மாவட்டங்களில் லாபத்தை தரும் என்பது தினகரனின் கணக்கு. அதனால்தான் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களோடு ஒன்றிணைந்து செயல்பட கட்சி நிர்வாகிகளை அறிவுறுத்தியிருக்கிறார். பொதுக்குழுவில் பன்னீர் மனம் திருந்துவிட்டார் என்று சாமரம் வீசியதும் இந்த கணக்கின் அடிப்படையில்தான். அடுத்த 2 மாதங்களுக்கு மதுரையில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்தப்படவிருக்கிறது. அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள பன்னீருக்கும் அழைப்பு விடுக்கப்படலாம். அதிமுக ஒற்றை தலைமை விவகாரத்தில் OPSக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்திருப்பதையும் அவர் எங்களுக்கு அழைப்பு விடுத்திருப்பதையும் நல்ல சகுனமாகவே பார்க்கிறோம். எடப்பாடியை ஓரங்கட்ட OPSடன் இணைந்து வேலைகளை செய்வார் தினகரன் என்றனர் விரிவாக. இது ஒருபுறம் இருக்க, அமமுக பொதுக்குழு கூட்டத்துக்காக வைக்கப்பட்ட பேனர்கள் பலவற்றிலும் சசிகலாவின் படம் இல்லை. அமமுக பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து சசிகலாவை நீக்கிவிட்டு தினகரன் அந்த பொறுப்பை ஏற்றபோது கட்சியின் தலைவர் பதவி என்றுமே சசிகலாவுக்குத்தான் என்றனர். இப்போது தலைவர் பதவிக்கு தேர்தலை அறிவித்திருக்கிறார் தினகரன். சசிகலாவை மொத்தமாகவே அவர் ஓரங்கட்டுவது வெட்ட வெளிச்சமாகியிருக்கிறது. இனி கூட்டணி அரசியல்தான் எடுபடும் என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார் தினகரன். பாஜக, பன்னீர்செல்வம், அமமுக இந்த கூட்டணி கணக்கு தனக்கு சீட்டுகளை பெற்றுத்தரும் என நம்புகிறார். தன்னை திகார் சிறையில் 1 மாதம் அடைத்த பாஜக தனக்கு மத்திய மந்திரி பதவி தரும் என அதீதமாக நம்புகிறார். ஆனால் அந்த கணக்கு எடுபடுமா என்பதுதான் தெரியவில்லை. 2019-2021 தேர்தல்களில் அவருக்கு விழுந்ததெல்லாம் திமுக பாஜக எதிர்ப்பு, எடப்பாடி பன்னீர் எதிர்ப்பு வாக்குகள் தான். பாஜக பன்னீருடன் தினகரன் கரம் கோக்கும் பட்சத்தில் அந்த வாக்குகள் என்னவாகும் என்கிற கேள்வி பிறந்திருக்கிறது. தினகரனின் மனக்கணக்கு வெல்கிறதா அல்லது வீழ்ச்சியை சந்திக்க போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.